உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து வலைதளத்தில் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஒரு நாட்டினுடைய நம்பர் ஒன் பணக்காரராக உயர முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் தான் அலிபாபா அரசன் ஜாக்மா. அந்த ஜாக்மா அவர்களைத்தான் சமீப காலமாக காணவில்லை, தொழிலதிபர் ஜாக்மா மாயமாயிட்டாரு அப்படின்னு தொடர்ந்து பல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. உண்மைதான் என்ன வாங்க பார்க்கலாம். கடந்த ஆண்டு 2020 இந்த 2020 சீன அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய வங்கி மற்றும் நிதித்துறை கட்டுப்பாடு அமைப்புகளுடைய செயல்பாடுகளை குறித்து ரொம்ப பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஜாக்மா. இதன் காரணமா இவருக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குக்குமே நடுவில் ஒரு பனிப்போர் இருந்ததாக தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில ஜாக்மாவோட ஆண்ட் நிறுவனம் கடந்த ஆண்டு நவம்பர் மாச துவக்கத்திலேயே புதிய பங்கு வெளியீடு மூலமாக கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் திரட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. பங்கு வெளியீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே அதை சீன அரசு தடை பண்ணிட்டாங்க. இதனுடைய எதிரொலியாகத்தான் அலிபாபா குழும நிறுவனங்களுடைய பங்குகள் ரொம்பவே வெகுவாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்மாவோட சொத்து மதிப்புமே கூட 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் விழுந்துருச்சு. இந்த நேரத்தில் தான் அலிபாபா நிறுவனம் சட்ட மீறலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்மாவிற்கு சீன அரசாங்கம் அபராதம் விதிச்சாங்க. இது தொடர்பாக ஜாக்மா கிட்ட சீன அதிகாரிகள் கடுமையான தொடர் விசாரணைகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதையடுத்து ஜாக்மா சீனாவை விட்டு வெளியேறவே கூடாது அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் தடையும் விதிச்சிருந்தாங்க ஜாக்மாவுக்கு. ஸோ அதன் பிறகு ஜாக்மா பொதுவாக எந்த விதமான ஒரு பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஜாக்மாவுக்கு அப்படின்னு தனியாக ஒரு அறக்கட்டளை இருக்கிறதாகவும் அந்த அறக்கட்டளை சார்பாக வருடா வருடம் ஆப்பிரிக்காவோட வணிக நாயகர்கள் அப்படிங்கிற இளம் தொழில் முனைவோரோட திறமையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டுக்கான ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு 10 தொழில் முனைவோர்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆயிருந்தாங்க. கடந்த ஆண்டு அதாவது 2020 நவம்பர் மாதம் 14 அன்னைக்கு இந்த போட்டி நடைபெற்றிருக்குது. இதில் நடுவரா ஜாக்மா பங்கெடுத்து வெற்றியாளர்களுக்கு 1,100 கோடி ரூபாய் ஊக்க பரிசு வழங்குவார் அப்படின்னு தான் முதல் முறையாகவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஜாக்மா கலந்துக்கவே இல்லை. அதுக்கு ஜாக்மாவோட நிகழ்ச்சி நிரலில் ப்ரோக்ராம் ஷெடியூலில் அது ஒதுக்கப்படலை. ஸோ அதனால் அவர் கலந்துக்கல அப்படின்னு அலிபாபா நிறுவனம் அதற்கு தனியாகவே ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கென்று பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட விளம்பரங்கள் இருந்தும் கூட ஜாக்மாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக கடந்த 2 மாதமாகவே ஜாக்மா எங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. அவரை சீன அரசு அதிகாரிகள் சிறைப்படுத்தி இருக்கலாம், அவர் வந்து சீன அரசையே எதிர்த்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, சீனாவுடைய செயல்பாடுகளை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, இதன் காரணமாக அவரை மேபி சீன அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அடைத்து வைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தற்போது வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் மீது ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் பலவிதமான புகார்களும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. தற்போது உலகத்தினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜாக்மா அவர் மாயமான இந்த சம்பவமும் ஜி ஜின்பிங் மீது தான் ஒரு விமர்சனத்தை உண்டாக்கி இருக்குது. சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நபர் ஜி ஜின்பிங் அப்படின்னும் ஒரு சர்வாதிகாரி தான் ஜி ஜின்பிங், அதனால தான் அவர் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறதையும் பார்க்காம அரச விமர்சனம் பண்ண ஒரே காரணத்துக்காக ஒரு முக்கியமான ஒரு நபரை அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் ஒரு சிலர் தங்களுடைய காட்டமான விமர்சனங்களை ஜி ஜின்பிங் மீது பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சீன அரச கடுமையாக விமர்சனம் பண்ணதுனால தான் ஜாக்மா மாயமா இருக்கிறாரா? அலிபாபா அரசன் எப்போ வெளியே வருவார்?